கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அருமையான ஜபம் மற்றும் தீர்க்க தரிசன, அதாவது வேதாகம தீர்க்க தரிசன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற, இதை கேட்டு கொண்டிருக்கிற, ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாய் இருங்கள். ஐயா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் இன்று எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை விதமான போராட்டங்களில், எத்தனை விதமான மடங்கடிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை எல்லாம் முடிந்துவிட்டது, எல்லாம் அஸ்தமனமாகி போய்விட்டது, என் வாழ்க்கையே சூனியமாய் போய்விட்டது, விழுந்து போனேன், என் தொழில், என் குடும்ப வாழ்க்கை, என்னுடைய ஃபைனான்ஸ் எல்லாமே விழுந்து போனது போல் ஆகிவிட்டது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை ஜனங்கள் சொல்லலாம், ஐயோ இவர்கள் விழுந்து போனார்கள், தோற்று தொலைந்து போனார்கள், இந்த குடும்பம், இவர்கள் பிள்ளைகள் இனி எழுந்திருப்பதே இல்லை, இவர்கள் தோற்று தொலைந்து போனார்கள், அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க பாத்தீங்களா, அப்படி என்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கலாம். யார் இவர்களுக்கு உதவி செய்வார்கள், எப்படி இவர்கள் மறுபடியும் வாழ முடியும், எந்த முகத்தோடு இவர்கள் தெருவில் வருவார்கள் என்றெல்லாம் உங்களை பற்றி பேசலாம். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஒருவேளை அது போன்ற சூழ்நிலையில் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் சிச்சுவேஷன்ஸ், உங்கள் சூழ்நிலை, உங்க ஃபைனான்ஸ், ஐயா உங்கள் தொழில், வியாபாரம் எல்லாம் ஒருவேளை அது போன்ற மிக மோசமான சூழ்நிலையில் இருக்கலாம். இனி ஒருபோதும் இவர்கள் வாழ்ந்திருக்க மாட்டார்கள், இவர் எழுந்திருக்க முடியாது, இவர்களும் இவர்கள் சகாப்தமும் இதோடு முடிந்து போனது என்று மக்கள் நினைக்கலாம், பேசிக் கொண்டிருக்கலாம். பாருங்கள், இது போலதான் ஒரு முறை தேவ ஜனங்களை குறித்து பேசினார்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5:2 இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தாள், இனி ஒருபோதும் அவள் எழுந்திருக்க மாட்டாள், தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள், அவளை எழுப்புவாரில்லை என்றார்கள். பாருங்கள், எத்தனை மகா கொடிதான சூழ்நிலையில் தேவ ஜனங்கள் அகப்பட்டார்கள். பாருங்கள், நீங்கள் மாத்திரமல்ல, இதே சூழ்நிலையிலே ஒரு முறை தேவ ஜனங்களும் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் காலத்திலே இப்படியாக சீரழிந்து கிடந்தார்கள், ஐயா நொறுங்கி போயிருந்தார்கள், அவருடைய வாழ்க்கை எல்லாம் சிதிலமாய் சின்ன பின்னமாய் போய்விட்டது. இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தாள், இனி ஒருபோதும் அவள் எழுந்திருக்க மாட்டாள், எழுந்திருக்க முடியாது, தன் தேசத்தில், தன் குடும்பத்தில், தன் இனத்தார், வீட்டார், அறிந்த தெரிந்த எல்லோருக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறாள், அவளை எடுப்பாரில்லை என்ற சூழ்நிலை ஒருவேளை உங்களுக்கு வந்திருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், எத்தனை ஒரு அற்புதமான வேதம், வேதமே நமக்கு காலத்தின் கண்ணாடியாக, ஐயா உங்கள் பாதைக்கெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறதே, இதை நன்றாக கவனியுங்கள். இந்த ஜனங்கள் எத்தனை அவதிப்பட்டிருப்பார்கள், செல்வ சீமான்களாய் வாழ்ந்தவர்கள், பிறவியிலேயே ஞானத்தோடும் புத்தியோடும் விவேகத்தோடும் வாழ்ந்தவர்கள், தேவ ஜனம் என்று அவர்களுக்குள்ளே இருந்த கம்பீரம் மகா பெரியது. இவர்கள் ஈழத்தில் இருந்து புறப்பட்டு வந்த பொழுது இவர்களை பார்த்தவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இவர்களுக்குள்ளே ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த ஜனம் இன்று அவர்கள் சொந்த தேசத்திலே விழுந்து கிடக்கிறாள். இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தாள். ஐயா, இவர்கள் அங்கே புறப்பட்டு வரும் பொழுது காண்டாமிருகத்திற்கொத்த பலம் இவர்களுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லப்பட்டவள் இன்று நடுவீதியில் கிடக்கிறாள். யாரும் கவனிப்பாரற்ற சூழ்நிலையில், எல்லாம் முடிந்துவிட்ட சூழ்நிலையில், ஐயா இவர்கள் எதிர்வந்த ஜாதிகளை எல்லாம் மாடு வெளியின் புல்லை மேய்ந்து போட்டது போல மேய்ந்து போட்டார்கள். எந்த ஜாதியும், எந்த ஜனமும், எந்த ராஜாக்களும், மன்னர்களும், அதிபதிகளும் இந்த ஜனங்களுக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. அத்தனை விசேஷித்த ஒரு ஜாதி, அத்தனை விசேஷித்த ஒரு ஜனக்கூட்டம் இன்று விழுந்து சின்ன பின்னமாய் கிடக்கிறது. அவர்களை எழுப்புவார் இல்லை, எடுப்பாரும் இல்லை. பாருங்க, ஒருவேளை இன்று அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் அது போன்ற ஒரு குடும்ப கொடிதான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை எல்லாம் முடிந்துவிட்டது, இனி என் வாழ்க்கையில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுபடி திருப்பி கட்டப்படுமா, என் குடும்பம் கட்டப்படுமா, எங்களுடைய தொழில் இத்தனையாய் விழுந்து போனதே, இது இனி கட்டப்படுமா என்று நீங்கள் ஒருவேளை கதறி எல்லாம் முடிந்தது என்று சோர்ந்து போயிருக்கலாம்.
இனி ஒன்றும் நடப்பதற்கு இல்லை, எல்லாம் முடிந்தது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக ஒரு காரியத்தை நனவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் சாபம் பிடித்தவர்கள் என்று உங்களை சொல்லி இருப்பார்கள். இன்னான் இன்னான் சமுதாயத்தில் பெரிய மனிதர்கள் எல்லாம் இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இவர்கள் வசமாய் அகப்பட்டுக் கொண்டார்கள். இவர்கள் குடும்பம் இந்த காரியத்திலே அகப்பட்டுக் கொண்டது. இவர்களுக்கு யார் சகாயம் செய்வார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அருமையான தேவ பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேதாகம தீர்க்க தரிசன நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தை என்று இதை நம்பி விசுவாசித்து கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, கேள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். தேவ பிள்ளைகளுக்கு வரும் துன்பங்கள் துன்பமே வராது நீ சொல்லல சகோதரி. சகோதரனே, உனக்கு துன்பமே ஆபத்தே பாடுகளே வராது என்று என் வேதம் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லவில்லை. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தர் அவர்களை அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுவிப்பார், விடுவித்து உயர்த்தி கனப்படுத்துவார். இதுதான் தேவ நீதி. கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். என்ன நடந்தாலும் சரி, தேவ பிள்ளைகள், நீதிமான்களாய் இருக்கிற தேவ பிள்ளைகள் 7 முறை விழுந்தாலும் மறுபடியும் 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 நீங்கள் எழும்புவீர்கள். யார் தடுக்க முடியும்? யார் உதவி செய்ய வேண்டும்? உங்களுக்கு இஸ்ரவேலின் ஜெயபலனாய் இருக்கிற இராணுவங்களின் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அவருடைய கரம் இருக்கிறது. ஆனால் தான் பாருங்கள், இன்று உங்களோடு பேசுகிற தேவ வசனத்தை கேளுங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9:12-14 பார்த்தீர்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார் அந்த ஜனத்தை பார்த்து, ஐயா விழுந்துட்டாங்க, இனி எழுந்திருக்க மாட்டாங்க, உடஞ்சி போனாங்க, நொறுங்கி போனாங்க, வாழ்க்கை, குடும்பம், ஃபைனான்ஸ், தொழில், குடும்ப வாழ்க்கை எல்லாம் சிதறி சாம்பலாய் போய்விட்டது என்று சொன்னார்களே, அந்த ஜனங்களை பார்த்து சொன்ன அதே வார்த்தைகள் தான் இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். அந்நாளிலே கர்த்தர் திரும்பி உங்கள் பக்கமாய் சாய்ந்து உங்கள் பக்கமாய் உங்கள் விண்ணப்பத்தின் கதறலை கேட்டு உங்களுக்கு நியாயம் செய்யும் நாளிலே என்ன நடக்குமா? அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற இதை செய்ய போகிற கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஐயா விழுந்து போனோம்னு சொன்னீங்கல்ல, இப்ப கர்த்தர் பாருங்க, நீங்கள் தாவீதின் சந்ததி, ஆபிரகாமின் பிள்ளைகளாய் வாரிசாய் இருக்கிறீர்கள் கர்த்தருக்குள்ளே. பாருங்கள், உங்களை குறித்துதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உனக்காக எழுதப்பட்டது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. பிடித்துக்கொள். அந்நாளிலே விழுந்து போன உங்கள் கூடாரத்தை, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் திருமண வாழ்க்கையை அல்லது உங்கள் தொழிலை அவர் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை, ஓட்டைகளை, பழுதாய் போனவைகளை சீர்படுத்துவார். எப்பயா செய்வார்? இப்பொழுதே. அது இப்பொழுதே தொடங்கும். அதை நீங்கள் அறியீர்களா என்று கேட்ட ஆண்டவர் இப்பொழுதே அதை செய்வார். பூர்வ நாட்களில் இருந்தது போல, ஐயா உங்களுக்கு கர்த்தர் தந்த வாக்கு தத்தங்கள், கனவுகள், தரிசனங்கள், உங்களுக்கு ஏற்படுத்தின திட்டங்கள், மனதிலே கர்த்தர் தந்த விசுவாசத்தின்படியே அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற செய்ய போகிற செய்து முடிக்க போகிற கர்த்தர் சொல்லுகிறார். மறந்து விடாதிருங்கள். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். என் பிள்ளைகள் எங்கே அகப்பட்டுக் கொண்டார்களோ, எந்த கடனிலே, கஷ்டத்திலே, வியாதியிலே, பிரச்சனைகளிலே அல்லது வழக்குகள், வம்புகளிலே அக கொண்டார்களோ, என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்கிறார் கர்த்தர். கர்த்தர் திருப்பும் போது யாரையா கொடுக்க நிற்க முடியும்? அவர்கள், ஓ நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது என் பிள்ளைகள் அவர்கள் பாழாய் போன நகரங்களை கட்டுவார்கள். வீட்டை மாத்திரம் இல்லையா, நகரத்தையே கட்டுவான். அவனுக்கு மட்டும் சம்பாதிக்க மாட்டான், ஊருக்கே சம்பாதிப்பான். அவனுக்கு மட்டுமே ஆசீர்வாதமா இருக்க மாட்டான், குடும்பத்திற்கே, ஊருக்கே, நாட்டுக்கே ஆசீர்வாதமாய் அவர்கள் பாழாய் போன நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய ரசங்களை குடிப்பார்கள். பல ரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்குவீர்கள், அவைகளின் கனியை புசிப்பீர்கள். மறந்து விடாதீர்கள். நீங்க விழுந்தது சும்மா இல்ல, நீங்க ஒன்றில்லாம போனது சும்மா இல்ல, ஒன்றுமில்லாம சூனியமாய் போன உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப கட்டும் பொழுது திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளினுடைய பழரசத்தை குடிப்பீர்கள்.
தோட்டத்தை செலவும் வச்சிருப்பான் பழரசம் குடிக்க முடியாது, தோட்டத்தை உண்டாக்கும் அதை அனுபவிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் இன்று உங்களோடு பேசுகிறார், தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். பிடுங்குவான் அவர் நாட்டும் பொழுது, அவர் கட்டுவார். அவர் கட்டினா யார் இடிக்க முடியும்? அவர் நாட்டினால் யார் பிடுங்க முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை உங்கள் தேசத்திலே உங்கள் குடும்பத்திலே நீங்கள் விரும்புகிற இடத்திலே கர்த்தர் நாட்டுவேன் என்று சொல்லுகிறார். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தில் இருந்து என் பிள்ளைகளை இனி ஒருபோதும் பிடுங்குவதில்லை. ஐயா, ஃபைனான்ஸ் பிரச்சனையிலேயோ அல்லது வேற எந்த பிரச்சனையிலேயோ இனி அவர்கள் பிடுங்கப்படுவதில்லை. அவர்கள் இனி இடிந்து ஒடிந்து சாம்பலாய் போவதில்லை. யாரையா சொல்றது இது? இது யார் இப்படி சொல்லுகிறார்? உங்கள் தேவனாகிய கர்த்தர் இன்றே உங்களுக்காக அதை செய்யவும் முடிக்கவும் தொடங்குகிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார், இனி உங்கள் தேசத்தில் இருந்து, உங்கள் பொசிஷன்ல இருந்து, உங்கள் நிலையில் இருந்து, உங்கள் குடும்பத்தில் இருந்து, உங்கள் ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் பிடுங்கப்படுவதில்லை. பிடுங்கப்படுவதில்லை. என் ஜனமாகிய குமாரத்தையின் சிறையிருப்பை திருப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பிடித்துக் கொள்ளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. எரேமியா 15:20 கர்த்தர் இன்னும் சொல்லுகிறதை கேளுங்கள், உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெங்கல அலங்கமாக்குவேன். என கண்மான சகோதரியே, சகோதரியே, தேவ பிள்ளைகளே, உங்களை திரும்ப கட்டி, உங்களை எடுப்பித்து, திறப்புகளை அடைத்து, உங்களை சீர்படுத்தி, நேர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, உங்களை ஸ்தாபித்து என்ன சொல்றார் பாருங்க. அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய காரியத்தை கேளுங்கள், உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெங்கல அலங்கமாக்குவேன். உங்களை அப்படி ஆக்குவார், ஒருவனும் நெருங்க முடியாத, ஒருவனும் கிட்ட வர முடியாத, உங்களை அவமானமாய் பேசினவர்கள், உங்களை எதிர்த்தவர்கள், உங்களை பற்றி அவதூறாய் இனி இவர்கள் எழும்புவதே இல்லை என்று சொன்னவர்கள் உங்களுக்கு முன்பாக வருவதற்கு வெட்கப்படும் வகையிலே, ஐயா, இந்த வெங்கல அலங்கத்தை மோதவோ தட்டவோ இடிக்கவோ எவனாலும் முடியாது என்று ஒதுங்கி போவார்கள். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்களும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ரட்சிப்பதற்காகவும், உன்னை தப்புவிப்பதற்காகவும், உன்னை உன் பிள்ளைகளை உன் குடும்பத்தை ரட்சிக்கவும் தப்புவிக்கவும் நான் கர்த்தர் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தரே சொல்லுகிறார். பயப்படாதீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியே செய்வார். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். உங்களை ஒருவரும் நொறுக்க முடியாது, ஒரு பிரச்சனையும் அளிக்க முடியாது. ஒருவேளை ஐயா, கட்டவே முடியாத கடன் அல்லவா, கட்டவே முடியாத பண பிரச்சனைகள் இருக்கிறதே, ஐயோ, இந்த நபர்களுக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்லுவேன்? என் பிள்ளைகளின் குடும்ப வாழ்க்கை இப்படியாய் சிதறி போய்விட்டதே, எப்படி அது திரும்ப கட்டப்படும்? அது எப்படி கட்டப்படுமோ, என் தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவர். ஐயா, நீங்க எண்ணவும் முடியாது, நீங்க நினைக்கவும் முடியாது, யோசிக்கவும் முடியாது, நீங்கள் விரும்பவோ வேண்டிக் கொள்ளவோ முடியாது. அதை காட்டிலும் பெரிய, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிறவர். உங்களுக்காக வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார், காரியங்களை நடப்பிப்பார். கவலைப்படாதீர்கள், இப்பொழுதே முழங்கால் படியீர்கள். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை பெற்றுக் கொள்வதற்காய், இது இன்றே நம்முடைய வாழ்க்கையிலே தொடங்குவதற்காய் ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, எங்கள் தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீங்க கொடுக்கிற நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஐயா, எவரும் மாற்ற முடியாத, எவரும் குறை சொல்ல முடியாத, எந்த விதத்திலும் தொற்று போகாத நல்ல ஜெயமான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளோடு பேசினதற்காக நன்றி ஐயா. விழுந்து போன இவர்கள், தோற்று தொலைந்து போன இவர்கள் ஐயா, இவர்கள் இனி எழும்புவதே இல்லை, இவர்கள் சாபம் பிடித்தவர்கள், இவர்கள் சமுதாயத்தில் இவர்கள் எந்த வகையிலும் இனி தலை நிமிர முடியாது என்று சொல்லப்பட்ட இந்த ஜனங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள் சுவாமி. இன்று இந்த ஜப வேளையிலே ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகளோடு அதிசயங்களை செய்கிற, அற்புதங்களை செய்கிற உம்முடைய கரம் இறங்குவதாக. இன்றே பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு, உம்முடைய வல்லமையோடு இறங்குவதாக. Lord, with the anointing of Holy Spirit, your power and your presence, amen andavare, indha ovvoruvar meedum irangumbadiyai ivargalai marurupapaduthumbadiyai jabikiren swami. Indre indha pilligalukkaga irumbudaiya neediyin valadu karathai asaikkumbadiyai kartar aachariyamana adiseyamana kaaryangalai indha pilligalukkaga seiyumbadiyai indri ivargalukkaga elundaruluviraga.
ஐயா விழுந்து போன தாவீதின் கூடாரம் போல் சிதறி கிடக்கிற இவருடைய கூடாரங்களை, தொழிலை, இவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, இவருடைய நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைப்பீராக. ஐயா நீங்க கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே இந்த பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் இவர்களை சீர்படுத்தி ஸ்தாபிக்கும்படியாய் இவர்கள் ஒவ்வொரு பேரையும் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. என் தேவனே, உம்முடைய திருவார்த்தையின்படியே ஐயா எங்கே எங்கே இவர்கள் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, எங்கே எங்கே கூனி குறுகி வெட்கப்பட்டு ஐயா நொந்து நொடிந்து போயிருக்கிறார்களோ, அங்கே இருந்து இவர்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் இன்றே இப்பொழுதே திறப்பும்படியாய், சிறையிருப்பை திருப்பும்படியாய் கரத்திலே வருகிறோம் சுவாமி, உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா நீங்க கொடுத்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் இவர்களுக்கு பலிக்கும்படியாய் கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்காக எழுந்தருளுவீராக, எழுந்தருளுவீராக. இவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், கடன்கள், தொல்லைகள், குடும்ப பிரச்சனைகள், வழக்குகள், வீண் வம்புகள், ஐயா சொல்ல முடியாத பிரச்சனைகள் எல்லாம் இன்றே இன்றே சிதறடிக்கப்படுவதாக. பராக்கிரமசாலியாய் என் தேவன் இந்த பிள்ளைகளுக்காக பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நீர் எழும்பும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இவர்கள் சிறையிருப்பு திருப்பப்படட்டும் ஐயா, இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் ஓ லார்ட் இந்த ஜனங்களுக்கு எதிராக, இந்த ஜனங்களுக்கு மத்தியிலே என் தேவன் அரணான வெங்கல அலங்கமாய் மாற்றுவீராக. ஒருவரும் ஒருவரும் நெருங்க முடியாத, ஒரு வாதை நோய் துன்பமும் நெருங்க முடியாத ஐயா, ஒரு மந்திரம் பிலிசூனிய மந்திரீகங்களும் நெருங்க முடியாத அளவிலே இவர்களை அரணான வெண்கல அலங்கமாக்குவீராக. இவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவர்கள் எவரும் மேற்கொள்ளாதபடி என் தேவனாகிய கர்த்தர் எங்களோட இருக்கிறதற்காக நன்றி. நீங்க சொன்னபடியே ஐயா அவர்கள் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஒருவேளை வாதை நோய் துன்பங்கள் கடன்கள் பிரச்சனைகள் வட்டி அநேக பிரச்சனைகள் இந்த ஜனங்களை சூழ்ந்து நெருக்கினாலும் கூட அவைகள் இவர்களை மேற்கொள்ள மாட்டாது. காரணம் நீர் சொன்னது போலே ஐயா இவர்களை ரட்சிப்பதற்காகவும் இந்த பிள்ளைகளை ரட்சிப்பதற்காகவும் தப்புவிப்பதற்காகவும் நீர் இவர்களுடனே இருப்பதற்காக நன்றி. கர்த்தர் அதை செய்து முடிப்பீராக. ஆச்சரியமாய் அதிசயமாய் என் தேவனே, ஆச்சரியமாய் அதிசயமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. பயங்கரமான மேன்மையான அற்புதமான காரியங்கள் குடும்பத்திலே நடக்கட்டும் சுவாமி. இன்று நம்முடைய பிள்ளைகள் ஓ கடந்து செல்ல போகிற எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கும்படியாய், வெற்றி சிறக்கும்படியாய். இவர்களுக்கு அது என்ன நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும்படியாய் இவர்களை உடைய பிள்ளைகளை குடும்பத்தை உடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய், கர்த்தர் அதை பொறுப்படுத்திக் கொள்ளுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உம்முடைய காருண்யத்தினாலும் உம்முடைய மகிமையான ஆசீர்வாதங்களினாலும் இவர்களை இவர்களுடைய பிள்ளைகளை குடும்பத்தை கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதி மேன்மைப்படுத்துவீராக. உங்க கரத்திலே தருகிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும், நிச்சயமாக பலிக்கும். அதை மாற்ற ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. இது கர்த்தருடைய வார்த்தை என்று இதை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இன்றே இன்று முதல் நீங்கள் அதை காண முடியும். இதை காணுங்கள். அது என்ன செய்வார் ஆண்டவர், நமக்கு என்ன செய்ய போகிறார் என்ற விசுவாசத்துடைய இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளை மறந்து விடுங்கள். மனமகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய பலன். அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள இந்த ஊழியத்தின் சாட்சிகள், கடந்து வந்த பாதைகள், ஈவன் கென்யா, உகாண்டா, ருவாண்டா போன்ற ஆப்பிரிக்க தேசங்களில் நடைபெற்ற கூட்டங்கள், ஒரிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிராவில் நடந்த அநேக காரியங்கள், சாட்சிகள், அவற்றின் அத்தனை வீடியோக்களும் நீங்கள் காண முடியும். எங்களது வெப்சைட்டை தவறாமல் பாருங்கள். www.raviabrahamministries.org